SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோர் கண்காட்சி இடம் சென்னை ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கம். ஹேட்ஸ் ஆஃப் டு அருண் ராஜா, ரொம்ப ரியலிஸ்டிக்கா பண்ணிருக்காரு. ஜெய் அட்வகேட்டா ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில், ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ஐயா, யார் வீட்டில் ரோஜா பூ பூத்தது? இந்த பாடல் வந்து இதே கோயில் திரைப்படத்துல வந்து ஒரு முக்கியமான சூழல்ல எழுதப்பட்ட பாடலா இருக்கு. அந்த பாடலுடைய அனுபவத்தை வந்து நீங்க சொல்லுங்க. அந்த பாடலினுடைய சூழலே என்னை, நான் கவிஞனாக இல்லாமல் இருந்தால் கூட ஒரு கவிஞனாக மாற்றியிருக்கும். காதலி எதிர்பாராத விதமாக இவனை காண வருகிறாள். அவளோ வஞ்சகரின் வஞ்ச சிறைக்குள்ளே அடைபட்டு விடுதலை பறவையாக வெளியே வந்து காதலனோடு சேர்ந்து கொள்ள துடிக்கிற ஒரு இதய துடிப்பு. இவனோ அவளை சந்தித்து தன்னோடு சேர்த்து பறக்க நினைக்கக்கூடிய ஒரு துடிப்பு. ஆக இந்த இரண்டு இதய துடிப்புகளும் இணைகிற ஒரு இடம் அந்த இடம். யார் வீட்டில் ரோஜா பூ பூத்ததோ, கார்கால காற்றில் ஏன் வாடுதோ. ஆனால் அவனுக்கு தெரிகிறது, அவள் வருகிற போது இவனை காணக்கூடிய மகிழ்ச்சி இருக்கிறது, இவனை சந்திக்கப் போகிறோம் என்கிற மகிழ்ச்சி. ஆனால் அவங்க இவருக்கு வந்து தெரியல, அவர் கடிதம் எழுதினது வந்து சென்னைக்கு வரப்போகிறேன், உங்களை பார்க்க போகிறேன் அப்படிங்கிற அந்த விஷயம், அந்த கடிதம் கிடைக்கவில்லை. அது ஒளிப்பதிவு கூடத்தில் தான் அந்த பாடல் காகிதத்தோடு அந்த கடிதமும் வருது. வருகிறது, அப்போ தான் படிக்கிறார். அது ஒரு அற்புதமான சிச்சுவேஷன், சூழல் ரொம்ப. அந்த காதலியினுடைய கடிதத்தை அந்த காதலன் இசை ஒளிப்பதிவாகிற இடத்துல அப்படி அவசரமாக படிக்கக்கூடிய ஒரு சூழல் அந்த சூழல். அதை பார்த்த உடனே அவன் மகிழ்ச்சி பொங்குகிறது. ஒரு துயரத்தினுடைய தோற்றத்திலேயே இருந்தவன் அவனுடைய கடிதத்தை, அவனுடைய எழுத்தை பார்த்தபோது அவளையே பார்த்தது போல அந்த மகிழ்ச்சி. ஆனால் அவளை வந்து காப்பாற்ற முடியாத, போய் அவளை வந்து வரவேற்க முடியாத சூழலும், சென்னைக்கு புதுசு, சென்னைக்கு, அதாவது முதல்ல கடிதத்தை பார்த்த மகிழ்ச்சியும் அவள் கையெழுத்தை பார்த்த மகிழ்ச்சியும் ஏற்படுகிறது. இந்த மகிழ்ச்சிக்கு உள்ளே வந்து ஒரு அச்சம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அவள் ஊருக்கு புதியவள், இந்த ஊரினுடைய மக்களுக்கு புதியவள். புதியவர்களாக பழையவர்களாக இருந்தாலும் இந்த மக்கள் மதிக்கக்கூடிய மக்கள் அல்ல, அவர்களை போற்றக்கூடிய மக்கள் அல்ல. மக்கள் தன்னை முன்னிலைப்படுத்த தயாராக இருப்பார்களே தவிர யாரையும் முன்னிலைப்படுத்துவதற்கு அனுமதிக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட இந்த சூழலுக்கு அவள் வருகிறாள். அவளை போய் வரவேற்கப் போகிற அந்த சூழல், போக முடியாத சூழல்ல இவர் வந்து போக முடியாத, அவள் மனசு வரலை அவனுக்கு. அங்கே போய் அவளை ஒளிப்பதிவு கூடத்தில் விட்டு வெளியே போக முடியாத சூழல். ஒளிப்பதிவு கூடத்தில் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. பொதுவாக கலைஞர்களுக்கு அவர்கள் கலையை வெளிப்படுத்தி புகழ் பெறுவதற்குரிய வாய்ப்பு கிடைக்குமே ஆனால் அதுதான் வாழ்க்கையின் உன்னதமான தருணம். அந்த மாதிரி ஒரு தருணம் அது. அவளை சந்திப்பதா, பாடலுக்கு போவதா, பாடப்போவதா என்கிற கேள்வி வருகிற போது, பாடப்போவதன் மூலம் அந்த பாட்டு அவளை சந்திக்கும் என்று அந்த இதயத்தில் எண்ணம் ஓடுகிறது. அந்த பாட்டு அவளை சந்திப்பதை பற்றித்தான் இந்த பாடல் பேசுகிறது. ஐயா, இப்போ பல மேடைகளை இசைஞான இளையராஜா அவர்கள் வந்து குறிப்பிடுற ஒரு பாடல், முக்கியமான ஒரு பாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காசி திரைப்படத்தில் வந்து என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ணப்பறவைகளை, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும் அப்படிங்கிற ஒரு பாட்டை வந்து பல மேடைகள், இப்போ சமீப காலமாக உலக இசை பயணத்தின் போது உலக சுற்றுலா மேடைகளில் வந்து இதை வந்து இந்த பாடல் வந்து எனக்கு என்னை பற்றியே பாடியதாக கவிஞர் மு மேத்தா அவர்கள் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கனடா நாட்டில் நடந்த ஒரு இசை கச்சேரியில் வந்து உங்களை பற்றி பெருமையாக பேசினாங்க. அது அந்த பாடல் எழுதக்கூடிய சூழல் உங்களுக்கு வாய்ப்பு எப்படி வந்தது, அது தொடர்பான தகவல்களை பகிர்ந்துக்கலாங்க. மனிதர்கள் மை பூசுகிறார்கள், பவுடர் போட்டு கொள்ளுகிறார்கள், புத்தாடை உடுத்தி கொள்ளுகிறார்கள், புன்னகையை வளர்த்து கொள்ளுகிறார்கள். ஆனால் உள்ளுக்குள்ளே அத்தனை பேருக்குள்ளேயும் ஏதாவது ஒரு சோகம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. இவங்க பாடுகிற போது உள்ளே இருக்கிற சோகம் தலைவிரித்து ஆடுகிறது. இதுதான் வாழ்க்கை. இந்த கதையிலையும் அந்த கதாநாயகனுக்கு வந்து பார்வை இல்லாமல் இருந்த சூழலில் இந்த பாடலை வந்து ஒரு மரத்தடியில் அமர்ந்து ஒரு யாசகம் கேட்டு இந்த பாடலை பாடுவார். அந்த பாடல் அது அது அதுக்கான ஒரு யாசகம் கவிதையினுடைய வாசகமாக மாறிவிடுகிறது. அவனுடைய அந்த எண்ண குமுறல்கள் இங்கே வெளிப்படுகின்றன. அந்த இதய துடிப்போடு பாடுகிற இந்த பாடல் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடல். அது இறைவனிடம் மரங்கள் கேட்டேன், ஸ்வரங்களை அவனை தந்தான், பூமியில் இதை யாரும் அறிவாரோ என்று சொல்லி அவன் பாடுவான்.
இறைவனிடம் வரங்கள் கேட்டேன், சுரங்களை கொடுத்தது அவன். நான் பாடியது சரியா இல்லையா என்று சொல்லி சொல்வதற்கு இவர்கள் யார்? என்னை சரியாக அப்படி பாட செய்ய வேண்டும் என்று நினைத்தவன் அவன். இறைவனிடம் வரங்கள் கேட்டேன், சுரங்களை அவனை தந்தான். பூமியில் இதை யாரும் அறிவாரோ? இது முழுக்க முழுக்க இசைஞானியின் மன ஓட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு எழுதினது போல ஒரு உணர்வு இருக்குது. உங்கள்கிட்ட ஒரு நெருங்கின நட்பு இருக்கிறதுனால இதை வந்து உங்களால் வெளிக்கொண்டு வர முடிஞ்சுதாங்க. இரண்டு மூன்று பாடல்களில் அவருடைய இதயத்தை எக்ஸ்ரே எடுத்து காட்டியிருப்பார். அந்த பாடலினுடைய வார்த்தைகள் வரிகளாக மாறி வரிகள் எக்ஸ்ரேவினுடைய வெளிப்பாடாக காட்சியளிக்கும். அப்படிப்பட்ட பாடல்களிலே ஒரு பாடல் அது. இளையராஜாவினுடைய வாழ்க்கை பயணத்தில் அவர் சந்தித்த பெருமைகளை காட்டிலும் அவர் சந்தித்த போராட்டங்கள் அதிகம். அந்த போராட்டங்களினுடைய வெளிப்பாடு அவருடைய சோகத்தினுடைய பிரதிபலிப்பு அவருடைய இசை வரியிலும், அந்த இசைக்கு ஏற்ப எழுதப்பட்ட பாட்டு வரியிலும் வெளிப்படும். பல பாடல்களிலே அப்படி வெளிப்பட்டிருக்கின்றன. என்னுடைய பாடல்களில் சில பாடல்கள் அப்படிப்பட்ட அவருடைய மனப்போக்கு, என்னுடைய மனப்போக்கு, அந்த இரண்டு மனப்போக்குகளினுடைய மோதல், அதனுடைய நோதல், இதெல்லாம் சேர்ந்து வார்த்தைகளாக மாறி இசைக்கு ஏற்ப உட்கார்ந்து கொண்டிருப்போது அந்த பாடல்கள் இதயத்தை கவர்கிற பாடல்களாக மாறிவிடுகின்றன. அப்படி இளையராஜா நிறைய எழுதியிருக்கிறார். நிறைய பாடல்களிலே அவரே பார்க்கலாம். ரொம்ப யோசித்து அந்த பாடலை கவனித்தோம்னா உள்ளே அவரை உட்காந்துக்கிட்டு இருக்கிறது தெரியும். அது ஃபோட்டோ அல்ல, வார்த்தை தான். ஆனால் அந்த வார்த்தையை அவருடைய உருவத்தை நமக்கு கொண்டு வந்து காட்டும். அப்படிப்பட்ட சிறந்த ஒரு பாடல்களை அவர் அமைத்திருக்கிறார். அதை எழுதுகிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. அது நீங்கள் சொன்ன அந்த இளையராஜா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை வரிகளாக மாற்றக்கூடியவருங்கிற அது இதுக்கும் வேறொரு படத்தில் அது இன்னொரு பாட்டில் அதை வந்து வெளிப்படுத்தியிருப்பார். அதாவது வானத்திலிருந்து குதிச்சு வந்தனா, பூமியிலிருந்து வெடிச்சு வந்தனா அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து அது அவருடைய பிரதிபலிப்பு தான். அது வேறொரு கவிஞர் எழுதின பாடல். இருந்தாலுமே உங்களுடைய அந்த வார்த்தைகளில் வந்து பொருளுக்காய் பாட்டை சொன்னால் பொருளற்ற பாட்டே ஆகும், பூமியில் இதை யாரும் அறிவாரோ. இந்த பர்டிகுலர் வரியை வந்து, குறிப்பிடத்தக்க வரியை வந்து இசைஞானி அவர்கள் வந்து மிகுந்த மனம் விட்டு பாராட்டியிருக்காரு. அவர்கிட்ட வந்து பாராட்டு வாங்குறதே பெரிய கஷ்டம். ஆனால் மேடையிலே வந்து ஒரு கனடாவில் நடந்த ஒரு இசைக்கச்சேரியில் வந்து இது எனக்கு ரொம்ப பிடிச்சமான வரி, கவிஞர் மேத்தா அவர்கள் எழுதியிருக்காரு. அதை நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க? பெரும்பாலும் கலைஞர்கள் உச்சியிலே உயரத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிற போது கூட சோகத்தின் உள்ளே பொதிந்து இருப்பவர்கள். சோகம் அவர்களுடைய உள்ளே இரத்த ஓட்டமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த சோக உணர்வு தான் படைப்புகளை உருவாக்குகிறது. தாக உணர்வுகள் படைப்புகளை உண்டாக்கும் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். பெரும்பாலும் சோக உணர்வுகள் தான் தாக உணர்வுகளை உண்டாக்குகின்றன, தாக உணர்வுகள் படைப்புகளை உண்டாக்குகின்றன. அந்த சோகத்தினுடைய உச்சியிலே போய் உட்கார்ந்து கொண்டு இருக்கிற போது மனக்கதவு திறந்து கொள்கிறது. மனக்கதவு திறந்து கொள்கிற போது எண்ணுகிற எண்ணங்களுக்கு தடை இல்லாமல் வெளிவருகிறது. அப்படி வெளிப்பட்ட பாடல்கள் தான் அந்த இளையராஜாவினுடைய அற்புதமான பாடல்கள். அவர் மனக்குமுறல்களும் மன விலாசங்களும் அதிலே நாம் பார்க்கலாம். இப்போ முதல் பாடலாக வந்து உங்களுடைய அந்த ராஜராஜ சோழன் நான் என்கிற அந்த பாடலே வந்து இன்றைக்கி நீங்கள் இருக்கக்கூடிய தெருவிற்கே அந்த ராஜராஜன்கிற பேர் வந்து அமைஞ்சது வந்து ஒரு கோ இன்ஸ்டன்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய ஒரு இயல்பாக அமைந்த ஒரு விஷயமாக இருக்குது. அந்த பாடல் எழுதின அனுபவம் எப்படி இருக்குதுங்க சொல்லுங்கள்? அந்த பாடல் வந்து ஒரு அரசனுடைய மன மாற்றங்களையும் அவனுடைய இதயத்தின் ஏற்றங்களையும் குறிப்பிடக்கூடிய ஒரு பாடல். அந்த சிச்சுவேஷனை சொல்லிட்டு அவனுடைய காதல் காட்சி, அவன் வந்து அப்படிப்பட்ட ஒரு இரட்டைவால் குருவிங்கிற படத்தில் இரட்டைவால் குருவி, ஆமாம், இளையராஜா அவர்கள் இளையராஜா அவர்களுடைய இசையமைப்பில் அது அவர் இசை ஒன்று போதும். அந்த இசையை மட்டும் போட்டிருந்தாலே அந்த இடம் வந்து ஃபில்லப் ஆகிடும், பேசப்படும், சிறப்பு பெறும். ஆனால் அந்த இடத்துக்கும் அந்த இசைக்கும்
சிறப்பு சேர்க்குமாறு ஒரு சூழலை அமைக்கிறார் அந்த இடத்தை படத்தின் இயக்குனர். அந்த சூழல் தான் இந்த பாடல். அந்த சூழலில் அவருடைய மன தாபம், அவள் இதயத்தில் ஏற்றி வைத்த காதல் தீபம், இதெல்லாம் சேர்ந்து நம்முடைய செவிகளை மட்டுமல்ல இதயத்தையும் கவர்வதாக அமைகிறது. அப்படிப்பட்ட பாடல் தான் ராஜராஜ சோழன் நான் என்கிற பாடல். ராஜராஜ சோழன் நான் என்கிற பாடலிலே அந்த எடுத்த எடுப்பிலேயே முதல் வரியில் நான் பெரிய ஆளாக இருக்கலாம், ஆனால் இங்கே நான் வந்து சின்ன ஆள் தான். ஏன்னா உங்களுடைய இதயம் பெரியதாக இருக்கிறது, அதுதான் அதனுடைய என்னுடைய காதலியின் இதயம் இதயத்தை அளவிட்டு பார்த்தால் நான் சின்ன ஆள் தான், ஆனால் அவருடைய இதயத்தில் நான் பெரிய ஆளாக வீற்றிருக்கிறேன் அப்படிங்கிறது தான் அந்த பாடலினுடைய பொருள். ஒவ்வொருத்தரும் யாருடைய மனதிலையாவது நம்ம பெரிய ஆளாக இருக்கணும்னு விரும்புவாங்க. அம்மா மனசில், அப்பா மனசில், அண்ணன் மனசில், பெரும்பாலான இளைஞர்கள் ஏதாவது ஒரு பொண்ணு மனசுக்குள்ளே நான் போய் உட்கார்ந்துருக்க முடியுமான்னு, அதில் அவங்க போய் உட்கார முயற்சி பண்ணுவதும் அவர்கள் விரட்டுவதும் இவர்கள் கதவை அடைத்து கொண்டு விரட்டுவதும் இவர்கள் ஓடி வருவதும் இப்படியாக இருப்பது தான் இளம்பருவ வாழ்க்கையாக இருக்கிறது. அது பல இடங்களில் அது மாதிரி கதவு திறக்கிறது, சில சமயங்களிலே கதவு திறக்கிறது, பல சமயங்களில் கதவு மூடிக்கொள்கிறது. நீங்களும் இசைஞானி அவர்களும் சேர்ந்து பணியாற்றுகிற போது இது மாதிரியான ஒரு வித்தியாசமான படைப்புகள் வந்து அவர் உங்கள்கிட்ட இருந்து வெளியே கொண்டு வர்றாங்க. அது ரெண்டாவது அவங்களும் இசைஞானி அவர்களும் வந்து சாரும் வந்து அதை படைப்பில் வந்து சில இது சேர்ந்தால் நல்லாயிருக்குங்கிற மாதிரி திருத்தங்களும் சொல்லுவாங்க. இப்போ வந்து அதே மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த லிவிங் டுகெதர் அப்படிங்கிற சேர்ந்து வாழ்ந்து திருமணம் செய்து கொள்ளாமல் சேர்ந்து வாழ்தல், திருமணம் செய்து விவாகரத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிற பல இளம் தம்பதியினர், அந்த இளம் தலைமுறையினர் மத்தியில் நீங்கள் ஒரு பூமணி படத்தில் ஒரு திரைப்பட பாடலில் வந்து நீங்கள் வந்து சில இதை குறிப்பிட்டிருப்பீங்க. அதாவது எம்பாட்டு எம்பாட்டு என்கிற அந்த பாடலில் வந்து ஆத்தோரம் வேலி கட்டி நந்த வனம் போட்டேன், நான் நந்த வனம் போட்டேன், அதில் அழகான மலர் செடிகள் நட்டு வைத்து வளர்த்தேன், நான் நட்டு வைத்து வளர்த்தேன். இந்த வரிகள் வந்து மிக அதிக அருமையான தொடக்கமாக இருக்கும், உள்ள நிறைய கருத்துக்களை புரிஞ்சிருக்கும், அதை நீங்கள் சொல்லுங்கள். அது எப்படி நாம் வந்து எழுதுறது அடுத்தவனுடைய மனசை திறக்க, ஆனால் எழுதுகிற போது நம்ம எரியாமல் நம்ம மனசு திறந்து கொள்கிறது. நம்ம மனசை திறக்கணும்னு சொல்லி சொன்னால் ஒன்றும் அழணும், இல்லைன்னா சிரிக்கணும், இல்லைன்னா இதயம் திறந்து பேசணும். இதயம் திறந்து பேசுகிற போது மனக்கதவுகள் எல்லாம் உடைவிட்டு போய் எண்ணங்களினுடைய குமுறல் வெளிப்படுகிறது. அப்படி வெளிப்பட்ட பாடல் தான் ஆத்தோரம் வேலி கட்டி நந்தவனம் போட்டேன், அதில் அழகான மலர் செடிகள் நட்டு வைத்து வளர்த்தேன், வந்த மலர்களின் வாசம் எல்லாம் பூமலரை வந்ததெல்லாம் புத்தம்புது வாசமடி, புத்தம்புது வாசமடி, பூப்பறிக்க வந்தவர்களோ புத்தியிலே மோசமடி என்று சொல்லி வரும். அவள் புத்தியிலே அவ ஏதோ ஒரு சமயத்தில் இவரிடத்தில் தன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துகிற போது அதிலே ஒரு மகிழ்ச்சியை அவர் பார்க்கவில்லை. அந்த எண்ணத்தில் உள்ளே உட்கார்ந்திருக்கக்கூடிய அவருடைய உணர்வின் வெளிப்பாடு, அவருடைய துடிப்பு தெரிகிறது. அப்போ அவர் அதை பற்றி பண்ணுகிற விமர்சனமாக அது அமைகிறது. ஓ சரிங்க சரிங்க. இது வந்து மலேசியாவில் வந்து நீங்கள் ஒரு வானொலி நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் போய் பேசியிருந்தப்போ இது இந்த பாடலே வந்து வேறு ஒருத்தருடைய பெயரில் வந்திருக்கிறதா கூட ஒரு இருந்தது. அப்போது நீங்கள் அங்கே நேரடியாக போய் அவங்கள்ட்ட பேசும்போது இந்த பாட்டு ஏன் பாட்டு ஏன் பாட்டு பாட்டல் வந்து என்னுடைய பாட்டு அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அது உங்களுக்கு அதாவது அது 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 சம்மந்தமான விவாதம் அங்கே அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிற போது ஏன் பாட்டு ஏன் பாட்டு அது ஏன் பாட்டுப்பா அப்படின்னு சொன்னேன் நான். ஏன் பாட்டு ஏன் பாட்டு அவங்க அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, அது ஏன் பாட்டுப்பா நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தினுடைய ஒரு மகிழ்ச்சியை ஆரம்பித்து வைப்பதற்காக அப்படி சொல்லி. ஆ சரிங்க சார். ஐயா, இப்போ வந்து உங்களுடைய அந்த அடுத்த அடுத்தடுத்த கட்ட ஒரு முக்கியமான பாடல்கள் அப்படின்னு சொன்னோம்னா எஸ்பிபி எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய அவர்களுக்கு வந்து அவருடைய சாதனை பார்த்திங்கன்னா அவருக்கு இன்னொரு அடையாளமாக அமைந்தது பாடும் நிலா பாலு அப்படிங்கிற ஒரு அடைமொழி தாங்க. அது வந்து உங்களுடைய பாட்டிலிருந்து கிடைச்சிருக்கிறதா இருக்குங்க. அது எப்படி
உதயகீதம் படத்தில் இடம் பெற்றார். என்னுடைய பாட்டு என்று அதை சொல்வதை விட இளையராஜாவினுடைய பாட்டு என்று சொல்லலாம். ஏன்னா இளையராஜா இசையமைக்கிற போதே பாடு நிலாவே என்கிற அந்த முதல் வார்த்தையை அவர் சொன்னது. அந்த வார்த்தை அவருடைய இசைக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு சிறப்பு என்ன என்று சொல்லி சொன்னால், அந்த காட்சியினுடைய உணர்ச்சி என்னவோ அந்த உணர்ச்சியை ஆரம்பித்து வைக்கிற சொற்கள் அந்த பாடலை ஆரம்பித்து வைக்கும். பாடலில் முதல்ல எடுத்த உடனே அந்த அந்த என்ன உணர்ச்சி வரப்போகுதுங்கிறத அந்த முதல் வார்த்தையை முதல் வரியை அது இசைஞானி அவர்களுடைய அந்த இயல்பாகவே வந்து இயல்பாகவே அவருக்கு வந்துங்க. அவர் சின்ன வயதிலிருந்து பாட்டால் வளர்ந்தவர், பாடுபட்டு வளர்ந்தவர் மட்டுமல்ல பாட்டாலும் வளர்ந்தவர், அந்த பாடுபட்ட பாட்டால் இன்னும் வளர்ந்தவர். அவர்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு என்ன சொன்னால், சாதாரண எளிய ஏழை மக்களினுடைய இதயம் அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் அப்படிப்பட்ட நிலையில் இருந்த காரணத்தினால. அது மட்டுமல்ல, ஒரு ஃபோட்டோகிராஃபர் எப்படி அந்த உணர்வுகளை படப்பிடிப்பாக நடத்தி கொடுப்பாரோ அது மாதிரி கேட்பவனுடைய மனதை வார்த்தைகளினுடைய படப்பிடிப்பினால் வார்த்து கொடுக்கிறவராக இளையராஜா மாறிவிடுவார். அப்படிப்பட்ட என்ன சொன்ன உதயகீதம் படத்தில் அந்த பாடு நிலாவே அப்படிதான் அந்த டியூன் ஆரம்பிக்கும் போதே பாடு நிலாவே என்று அப்படி அவர் தொடங்கியிருக்காரு. அவருடைய அந்த கதாநாயகனுடைய மன ஓட்டத்தை வந்து உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தையா ஒவ்வொரு இசை பாட ஒரு டியூன்களிலும் வெளிப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய இசையமைப்பாளர் தமிழகத்தில், புகழின் உச்சியில இந்தியாவிலே மிகச்சிறந்த இசையமைப்பாளர் என்று பாராட்ட பெற்றுகிற ஒரு நிலைமையில இருப்பது என்பது தமிழனுக்கு கிடைத்த பெருமைகளில் ஒன்று. தமிழ் அதாவது நுணுக்கமான அந்த வரிகளை வந்து திருத்துறதுல வந்து இசைஞானி அவர்கள், நானும் இப்போ உங்களுடைய அனுகிரகத்தால் நானும் உங்களுடைய அருளால் நானும் அதை அனுபவிச்சிருக்கேன். பாடு நிலாவே அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து கதாநாயகன் பாடுறாரு. அந்த கதாநாயகி வந்து சிறை கூடத்துக்கு வெளியில் இருக்காங்க, ரேவதி வெளியில் இருக்காங்க. அந்த கதாபாத்திரம் இவர் பாடி முடிச்சோடனே திரும்ப அவங்க வந்து அவங்க பாடுறாங்க. அவங்க வந்து இவரை மோகனை குறிப்பிட்டு பாடுறாங்க. அது பாடும் நிலாவே அப்படிங்கிற வந்து இவர் பாடு நிலாவே என்று சொல்ல அவங்க வந்து பாடும் நிலாவே என்று சொல்ல இந்த இலக்கிய நயம் வந்து அதை எப்படி நீங்கள் அதை வந்து இளையராஜா அவர்களோடு அந்த இசை வார்ப்பின் சமயத்தில் கலந்து கொள்வது வந்து ஒரு அபூர்வமான அனுபவம். சில சமயங்களில் நமக்கு அச்சம் ஏற்படும், இது உள்ளே நுழையிறது எப்படி, இது மிகப்பெரிய சுரங்கமாக இருக்கிறது, தங்கச் சுரங்கமாக இருக்கிறது என்று தோன்றும். சில சமயங்களில் ஆனந்தமாக விரிந்த வானத்தில் சிறகடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உடையதாக அது தோன்றும். அது மாதிரி தான் இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, பாடு அதாங்க பாடு நிலாவே வெளியிலிருந்து அந்த பொண்ணு பாடுதான் பாடும் நிலாவே. அந்த இம்மு வந்து அவர் எப்படி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது எழுதுகிற போதே பாடு நிலாவே என்று தான் அவர் இசையமைத்தார். பாடு நிலாவே தேன் கவிதை பூமலரை நானும் வந்து பாடு நிலாவே என்று தான் அதை எழுதினேன். சரி, பிறகு தலைவன் இந்த பாட்டை அவன் ஒன்று தலைவி பாடுவான் அப்புறம் தலைவன் பாடுவான் அப்படித்தானே மாறி மாறி வரும். இவன் பாடுகிற போது மோகன் பாடுற போது அதை எப்படி பாடுவான் அப்படின்னு நானும் அதை பாடு நிலாவே என்று சொல்லி தான் நான் எழுதியிருந்தேன். அதே வார்த்தையே எழுதி. சரிங்க, அவர் என்ன சொன்னார்னா, மேத்தா ஒரு இம் சேர்த்துக்கலாமா அப்படின்னாரு. எங்க நான் இம் சேர்க்கிறது இல்லை, பாடு நிலாவேங்கிற இடத்துல ஒரு இம் சேர்த்துருவோமா, பாடும் நிலான்னு. எனக்கு கொஞ்சம் யோசிச்ச உடனே அடே பாடு நிலாவேன்னு கதாநாயகன் அவ பாடுறா, அவ கதாநாயகன் பாடுறார், அவ பாடுறா பாடு நிலாவேன்னு. பாடு நிலாவேன்னு அவ பாடினவளுக்கு திருப்பி இவன் பதிலுக்கு பாடுற போது இவனும் பாடு நிலாவே என்று ஆரம்பிக்கலாம். ஆனால் அந்த இம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த இம் நான் வந்து அந்த இம் நான் சேர்க்கலை, நான் பாடு நிலாவே என்று தான் தொடங்கியிருந்தேன். ஏன் மேத்தா ஒரு சின்ன மாற்றம் பண்ணிக்கலாமா? என்னங்கண்ணா? ஒன்றும் இல்லை, அவ பாடுற போது பாடு நிலாவே அப்படின்னு நிலாவை பார்த்து பாடுறா, இவன் பாடுற போது அவளை பார்த்து தானே பாடுறான். அப்போ அவளை நிலான்னு சொல்லிட்டு சொல்லலாம், ஆனால் எப்படி ஒரு இம் சேர்த்துக்கிறோமா அப்படின்னாரு. எப்படின்னா அப்படின்னா பாடு நிலாவேங்கிறத பாடும் நிலாவேன்னு அவளை பார்த்து இவன் பாடுற மாதிரி இருந்தா, ஆனால் இம் சேர்த்த உடனே ஜம்முன்னு போயிடுச்சுண்ணா அப்படின்னு.
ரெண்டு பேருக்கும் அந்த ஒரு அன்பு தனிப்பட்ட முறையில் அன்பு வச்சு மகிழ்ச்சியோடு அந்த இசை வார்ப்பிலே கூட இசை கோர்ப்பிலே கூட நாம் வந்து ஒரு மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்ள முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கலைஞன் இளையராஜா அவர்கள். அந்த அந்த இம் சேத்தோடனே நான் சொன்னேன், அண்ணா இம் சேத்தோடனே ஜம்முன்னு ஆயிடுச்சுண்ணா அப்படின்னு. பாடு நிலாவேன்னு தான் எனக்கு தோணலை, நான் கவிதையிலேயே உட்கார்ந்து கொண்டிருக்கிறவன். அவர் கவிதையை எப்போதாவது பார்க்கிறார், இசையில் உட்கார்ந்துருக்கிறவர். அவருக்கு தெரியுது, அதாவது பாடு நிலாவேங்கிறத இப்போ அவளையே பார்த்து இவன் பாடுற போது பாடும் நிலாவேன்னு இம் சேர்த்தா நல்லா இருக்கும்னு அவருக்கு தோணுது. இம் சேர்க்கிறார், மேத்தா ஒரு இம் சேர்த்துக்கிறோமா அப்படின்னு கேட்குறாருன்ற. எந்த இடத்துல நான் இல்லை, அவன் பாடுற போது பாடு நிலாவேன்னு சொல்லி பாடுறான். அது இம் சேர்த்ததுக்கு பிறகு இன்னும் அந்த பாடல் வந்து ஒரு பெரிய ஒரு அழகு நுர்ச்சியாக மாறி இருக்குங்க. ஆமாம், அழகை வெளிப்படுத்துவதாக மாறிடு. இவன் வந்து இவனும் பாடு நிலாவேன்னு நிலாவை பார்த்து பாடலாம், ஆனால் என்னை பார்த்து பாடுகிற பாடும் நிலாவே என்று சொல்லி அவளை பார்த்து அவன் பாடுவது, எல்லாருக்குமே ஒரு ஒருத்தியை பார்த்து நாம் பாடும் நிலா என்று அழைக்க வேண்டும் என்ற அந்த இது இருக்கும். நிலாவை போன்றவள் என்று சொல்லி சொல்வதை காட்டிலும் நிலா பாடும் நிலா பாடுகிற நிலா அவள் என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு 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 சின்ன போதை, இலக்கிய போதை கிடைத்தது. அந்த மகிழ்ச்சியை நாங்கள் பரிமாறிக்கொண்டோம். எல்லாருக்கும் மனசுக்குள்ளே வந்து நம்ம சீக்கிரம் முன்னேற மாட்டோமா, நம்ம சீக்கிரம் வாழ்க்கையில் வந்து ஒரு சுபிட்சம் அடைய மாட்டோமா அப்படிங்கிற ஒரு உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். அதை வந்து சூரிய வம்சத்தில் நீங்கள் வந்து குறிப்பிட்டு எழுதியிருப்பீங்க, நட்சத்திர ஜன்னடியில் வானம் எட்டி பார்க்குது சிறகை விரித்து பரப்போம் இந்த உலகை அளப்போம். ஆமாம், அந்த அது அந்த பாடல் வந்து இன்றைய வரைக்கும் இந்த தலைமுறை வரைக்கும் அது வந்து மீம்ஸில் கூட குறிப்பிடப்படுதுங்க. அது எப்படிங்க அந்த அந்த பாட்டு அதில் என்ன எது உங்களுக்கு உங்களை ஈர்த்தது? அதான் சரத்குமார் வந்து தன்னோட குடும்பத்தை, பெரிய குடும்பத்தை சேர்ந்த சரத்குமார் வந்து அந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகிறாரு, அவரை வெளியேற்றிடுறாங்க. அவர் தேவயானியை வந்து திருமணம் செய்துக்கிட்டு, காதல் திருமணம் செய்துக்கிட்டு தனியாக வந்துடுறாரு. அப்பாவுக்கு இணையாக தன்னுடைய குடும்பத்தில் வந்து முன்னேற்றி காமிக்கிறாங்க. தேவயானி வந்து கணவனுக்கு வந்து ஒரு உயர்நிலைக்கு வர்றாங்க. அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு இடத்த அடைஞ்சிடறாங்க. இதுதான் அந்த படத்தோட பாடல் உலகத்துல ஒரு மரியாதைக்குரிய ஒரு அந்தஸ்தை அவர்கள் பெறுகிறாங்க. அதாவது கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து அவரை சந்தித்த போது இமயத்துக்கு போர்வை சால்வை போடுவோம் அப்படிங்கன்னு நீங்கள் அவருக்கு சால்வை போட்டு பொண்ணுக்கு பொருத்தி விடுவோம் வார்த்தையை வந்து அதை நீங்கள் திரைப்பட அந்த பாடலில் நீங்கள் வச்சுருப்பீங்க. அப்போது அவர் முதலமைச்சராக ஆகியிருந்த நேரம், பொன்னாடை இமயத்துக்கு போர்த்தி விடுவோம் என்று சொல்லி, இமயம் என்பதை இவராகவும் இவரை இமயமாகவும், அதாவது கவிஞர்களுக்கு கற்பனைக்கு எல்லையே இல்லை அல்லவா, அப்படி அவரை கற்பனை செய்து இமயத்துக்கே பொன்னாடி போர்த்துருவோம், கலைஞருக்கு பொன்னாடை போர்த்தனா இமயத்துக்கு போர்த்தின மாதிரி என்ற அந்த பொருள் புலப்படுகிற மாதிரி எழுதியிருந்தேன். அப்படி எழுதியதை பற்றி பிறகு நினைக்கிற போது மகிழ்ச்சியும் அடைந்தேன். SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோரு கண்காட்சி இடம் சென்னை ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கம். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில், ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.